இரட்டை பதிவு முறை என்று சொல்றது எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலுமே வந்து இரண்டு விளைவுகளை இரண்டு தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த தாக்கத்தை வந்து நாங்க வரவு செலவு அப்படின்னு பதிவு செய்வோம் இந்த முறையைத்தான் நாங்க இரட்டை பதிவு முறை அப்படின்னு சொல்லுவோம் எந்த ஒரு கொடுக்கல் வாங்கல்களா இருந்தாலும் அந்த கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள் வந்து கணக்கீட்டுல வந்து இரண்டு தாக்கத்தை ஏற்படுத்தும் இரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த தாக்கத்தை வரவு செலவு அப்படின்னு பதிவு செய்வோம் இதைத்தான் நாங்க இரட்டை பதிவு முறை அப்படின்னு சொல்வது எனவே கொடுக்கல் வாங்கல் ஒன்றின் இரட்டை விளைவே இரட்டை பதிவு தத்துவம் இதை அறிமுகம் செஞ்சவர் வந்து கிறிஸ்துகுப்பின் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலில் லூக்கா பசியொலி லூகா பசியொலிங்கிறவர் தான் வந்து இந்த இரட்டை பதிவு தத்துவத்தை அறிமுகம் செய்கிறாரு